வணக்கம் சார். ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வெறும் இந்த கிரகங்களை மட்டும் வச்சு கிரகங்கள் வந்து எங்கேருந்தோ ஒரு லாஜிக்காக மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஜோதிடம் பற்றி, ஓகே இந்த மாதிரி கிரகங்களை பார்த்து ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஏஎல்பியில் கம்ப்ளீட்டாக அதை பேஸுன்னு வச்சு கம்ப்ளீட்டாக மனிதர்களை நோக்கியும் அவர்களோட உணர்வுகளை நோக்கியும் அது வந்து செல்லுது. இப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து ஒரு ஜோதிடர் வந்து வகிக்கிறாரு. நான் வந்து ஒரு 4 பேருக்கு சொல்றப்போ அந்த வார்த்தைகள் 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 திருப்பி திருப்பி அவர் சாந்தகுமார் சொல்றவர் சொல்றாருங்கிறப்போ, அடுத்தவர்களுடைய பலத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அவர்களுடைய பலவீனத்தை வந்து என்ன அப்படியே இருந்தா கூட அதை பலமாக மாற்றி நான் எப்படி அவர்களுக்கு வந்து பலன் சொல்ல போகிறேங்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் பிரயோகம் ரொம்ப முக்கியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வார்த்தை பிரயோகங்களை வச்சு ஒரு ஜோதிடரா அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனா இது சரியாயிடும் இது வாய் நல்லாயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கத்தையும் இதையும் நான் வந்து கொடுக்குறப்போ, கூடவே அவர்கள் என்ன செய்யணும், இப்ப நீங்க சொல்ற பலன் பாத்தீங்கன்னா, இப்போ பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு, அதனால நீங்க இதை பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இது இது வந்து சரியா போயிட போகுதுங்கிற பலனை வந்து நீங்க சொல்றீங்க. குருவா நீங்க உங்ககிட்ட இருந்து நான் அதுதான் கத்துக்கிட்டேன். அதாவது ஒரு இந்த பலன் இப்படி இருக்கு, தொழில் செய்யாதீங்க அப்படின்னா எது பெட்டரா இருக்குங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு வந்து, ஏன்னா தொழில் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற கேள்விகள்லாம் தான் அவங்க வந்திருப்பாங்க. பட் அதுக்கு இன்னொரு டைரக்ஷனை வந்து கொடுக்கறது வந்து ஒரு ஜோதிடரா மிகப்பெரிய பொறுப்பா நான் அதை பார்க்கறேன். நீங்க அதை 2 3 இன்சிடென்ட்ல நான் பார்த்தேன், நீங்க இது பண்ணாதீங்க இப்படி பண்ணிருங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்குமே அப்படிங்கிறது, அது வேற எங்கேயுமே நான் பார்க்கலைங்க சார். ஏன்னா ஜோதிடம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலன் இது சரியா வரும் இது வராது இது மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் இது அடிஷ்னல் பொறுப்பா வந்து நான் முழுமையா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எனக்கு அந்த பார்வை புரியும். நான் தாழ்மையோட தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி கால அளவுகளை வந்து நிர்ணயிக்கிறது வந்து வேற எங்கேயுமே நான் இது வரைக்கும் கேட்கலைங்க. ஏஎல்பி தவிர வேற எங்கேயுமே நான் இது வரைக்கும் ரொம்ப புதுசு. இன்னொன்னு, ஐ அம் ஃபார்ச்சுனேட், வேற எந்த ஜோதிடமும் கற்றுக்காம டைரக்டா இங்க வந்தது வந்து ரொம்ப 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 பாக்கியம் இருந்ததுனால தான் எனக்கு அமைஞ்சது. ஏன்னா இல்லைன்னா குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா என் மனதுல வந்து அது மத்ததெல்லாம் ஓடிட்டே இருந்திருக்கும், அவர்களுடைய பார்வையில வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு இப்ப இந்த ஏஎல்பி இதுல வந்து ரொம்ப கிளியரா ஏன் அப்படி ஆகுது எதுக்காக இப்படி ஆகுதுங்கிறத கிளாரிட்டி இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே துல்லியம் வந்து அதிகமா இருக்குங்க. இல்லைன்னா குழப்பம் தான் அதிகமா இருந்திருக்கும். மத்த ஜாதி நிறைய குழப்பம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து எம்டி பண்ணாம நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ ஏஎல்பி தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு பிளெயின் ஸ்லேட்டர் இருந்ததுனால எனக்கு ஈஸி இது வந்து புரிஞ்சுக்கிறதும். நான் திருப்பி திருப்பி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 எனக்கு வந்து ரொம்ப கிளியரா இதுதான் இது இப்படி போகுது இப்படி ஆகுது இதுக்கு இதுதான் பலன் கொடுக்க போறீங்க இதுக்கு இவ்வளவுதான் கால நிர்ணயம் பண்ண போறீங்க இதுக்கு இது மாதிரி ஆகலைன்னா எப்ப ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கிளீனா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கிராஃப் வந்து எனக்கு இதுல கிடைக்குதுங்க. இதுக்கு ரொம்ப நான் வந்து இது வெறும் வார்த்தைகள்ல நன்றி சொல்றதோ இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு வந்து. ஜோதிடமே வாழ்க்கை அப்படிங்கறத வந்து சும்மா வார்த்தைகள்ல உணர்ந்தது போக ஜோதிடம் தான் வாழ்க்கை. இது வந்து இது ஆசைப்படுறவங்களுக்கு இத என்னென்ன ஆசைப்படுறாங்களோ, இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு எனக்கு கேது அதிகமா இருக்கு நான் வந்து ரொம்ப பெரிய டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கேது ஒர்க் ஆகுது. அதுல ஓ கேது ஒர்க் ஆகிறதுனால நான் இப்படி இருக்கேனா இல்ல நான் இப்படி இருக்கிறதுனால கேது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களுமே பொருந்துது. அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது எப்படி எனக்கு இந்த பிரமிப்பே இன்னும் அடங்கலைங்க. நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு எனக்கு வேற எந்த வேலையிலையுமே வந்து என்னால வந்து செயல்படவே முடியல. ஏன்னா இது அவ்வளோ பிரமிப்பை கொடுக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சுலபமா ஏதோ ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்தா நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறத எனக்கு இப்போ உணர்த்துது. அப்போ வந்து ஏதோ ஜோதிடம் கத்துக்கணும் அப்படிங்கிறது போக ரொம்ப எமோஷனல் ஆகுது. அதை எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம வகிக்கிறோம், நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து நமக்கு பயன்படுது. நான் எனக்கு தெரிஞ்ச என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாருடைய இதையும் வாங்கி வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்குதோ கிட்டத்தட்ட ஒரு 60 70 பேரோட ஜாதகமும் கையில் வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அவர்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ நான் அதை வந்து
உடனே நான் கூப்பிட்டு உடனே செஞ்சிடணுங்கிறது எனக்கு ரொம்ப அதீத ஆர்வத்துல இருக்கேன். அது கூட என்னுடைய கற்றலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப அதீதமா ஆர்வம் இருக்கு, பிரமிப்பு இருக்கு. ஒருத்தர் சொல்றப்போ இவர் என்ன இன்னைக்கு சொல்ல போறாரு, இன்னைக்கு என்ன, எப்படி இது வந்து எப்படி கனெக்ட் ஆகும், எப்படி முடியும், அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இது அட்வான்ஸ் கிளாஸ்னா எப்படி இருக்கும், இப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதீத ஆர்வமா இருக்கு. என்னால வந்து வேற எந்த விஷயத்தையும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் வந்து வெறும் கட்டமோ இதுவோ இல்லை, உணர்வு சம்பந்தப்பட்டமான ஒரு ஒரு உணர்வை வந்து இது தருதுங்கிறதும் வாழ்க்கை முழுமையை கொண்டு வருது. இப்போ எனக்கு கேது தசை நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஞானம் இந்த 7 வருஷத்துல எனக்கு ஞானம் கொஞ்சமாவது எதுலையாவது கிடைக்குமோ அப்படிங்கிறதுக்காக ஆண்டவனா பண்ண ஒரு விஷயம்தான் அந்த ஜோதிடம் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அந்த மகிழ்ச்சியை வந்து என்னால வார்த்தைகள்ல சொல்ல முடியாது, அவ்வளோ ஆனந்தம் கொடுக்குது.